வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை என் குரல்வழி கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். ஸோ போன எபிசோடில் நம்ம வந்துட்டு இந்த குந்தவை தேவி அவர்களும் வானதியும் ஜோசியர் வீட்டை பார்க்குறதுக்காக போகிறாங்க, ஜோசியரை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதோட நம்ம முடித்தோம். ஸோ இந்த எபிசோடில் வாங்க கண்டினியூ பண்ணலாம். குடந்தை ஜோதிடர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, குடந்தைங்கிறது அந்த காலத்தில் வந்துட்டு குடமுக்கு குடமுழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கும்பகோணம், இப்போ உள்ள கும்பகோணம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு குடந்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ கும்பகோணம் தான் குடந்தை, ஓகேவா, மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம். ஸோ குடந்தை வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, குடந்தை ஜோதிடராலையும் வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு. அது வந்துட்டு குடமூக்கு குடமூக்கு குடந்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டாங்க, அங்கே போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஜோசியர் வந்து சொன்னார் இல்லையா, அவர் வந்து அங்கே அந்த குடந்தை கும்பகோணம்ல இருந்து பக்கத்தில் தான் வந்து பழையாறை வந்து இருந்தது. பழையாறைங்கிறது அப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பழைய எபிசோட்லேயே, சோழா கிங்டமுடைய பழைய கேபிட்டல், டெம்பரரி கேபிட்டலாக பழையாறை வந்து இருந்தது. ஸோ அங்கேருந்து தான் வந்து குந்தவை வந்துட்டு இங்கே வர பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஜோஷியர்கிட்ட வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா ராணிகள் அரசிகள் அவங்களுடைய ஜாதகமாக இருக்குது இவர்கிட்ட. ஸோ அதை வச்சுட்டு இளவரசர்கள் அவங்க ஜாதகமும் இருக்கும், அதுலேருந்து அது வானதி தேவியோடதை எடுத்து அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே ஜாதகத்தை பார்க்குறாரு, வானதியை பார்க்குறாரு, ஜாதகத்தை பார்க்குறாரு, வானதியை பார்க்குறாரு, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருந்தோடனே சொல்கிறாரு, நான் அந்த ஜாதகத்தை ஏற்கனவே ஒரு நாள் நான் வந்து எடுத்து பார்த்தேன், பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது, ரொம்ப திகைப்பாக இருந்தது, அப்படியே ரொம்ப இப்படிலாம் கூட இருக்குமான்னு யோசிச்சுட்டு நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ திருப்பி இப்போ தான் இன்றைக்கி எடுத்து பார்க்குறேன் நான். இதில் வந்து நான் ஒன்று சொன்னால் நீங்கள் வந்து கோவிச்சுக்க கூடாது அப்படின்னு குந்தவை கிட்ட சொல்கிறாரு. சொல்லுங்கள் ஜோசியரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கோவிச்சுக்கிறது இல்லை அப்படின்னோடனே, இந்த ஜாதகம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை விடவும் ஒருபடி மேலே ரொம்ப அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து வானதி உடனே சொல்கிறாங்க, இப்படி ஒரு துரதிர்ஷ்டக்காரியை பார்த்து அதிர்ஷ்டமானவன் சொல்லிட்டு இந்த ஜோசியர் சொல்கிறாங்க, பாருங்கக்கா இதுக்கு தான் நான் சொன்னேன் இவர்கிட்ட வந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே குந்தவை சொல்லுவாங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே புன்சிரிப்போட சொல்லுவாங்க, சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கும், அது வந்து அசம்பாவிதம், அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து பேட் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அது இல்லை, அதுலேருந்து தான் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல காலமே ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நிச்சயமாக இவங்க வந்து ரொம்ப, இவங்களுடைய பாதத்தை வந்து நீங்கள் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி குந்தவை கிட்டே கேட்குறாங்க. குந்தவை உடனே சொல்கிறாங்க, ஆமாம், நான் வந்து இவங்க பாதத்தை பிடிச்சி விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஜோசியரே அப்படின்னு. இல்லை இல்லை, நான் உங்களை சொல்லலாமா, இந்த பொண்ணோட பாதத்தை பிடிச்சி அவங்கள வணங்குறதுக்காக நிறைய அரசிகள், மகாராணிகள், ராணிகள், பட்டமகி மகிஷிகள் எல்லாரும் ஃப்யூச்சரில் காத்துட்ருப்பாங்க, அவ்வளோ வந்து சிறப்பான ஜாதகம் வந்து இவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து வானதி வந்து குந்தவைகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சொல்ல சொல்றீங்க அப்படின்னு. உடனே குந்தவை ஜோசியரை பார்த்து சொல்லுவாங்க, பார்த்தீங்களா இவர் இந்த இவன் வந்து எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக குறிப்பாக அதிலிருந்து பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பொதுப்படையாக சொல்லிட்டே வரீங்க, குறிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் எப்போ நடக்கும், கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் வந்து யார் என்ன அதெல்லாம் இதை பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை கேட்பாங்க. கண்டிப்பாக தெரியும், இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் வந்து இந்த பொண்ணோட பாதத்தை எதுக்காக பார்க்க சொன்னேன் அப்படின்னா, அந்த பொண்ணோட பாதத்தில் வந்து தாமரை இலை மாதிரி ஒரு ரேகை இருக்குமா, அதாவது முன்னாடியெல்லாம் மச்சம், இப்போல்லாம் நம்ம மச்சோன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இலை மாதிரி அந்த மாதிரி ஒரு ரேகை மாதிரி இருக்கும், அதை தான் வந்து நான் வந்து உங்களை பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனுக்கு கையில் வந்து சங்கு சக்கர ரேகை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த சங்கு சக்கர ரேகையோடையே பிறந்திருப்பாங்க, இந்த பொண்ணு தாமரை இலையோட இதோடையே பிறந்திருக்கும், அதனால் அவங்க வந்து ரெண்டு பேரும் இந்த பொண்ணும் அந்த பையன் தான், அந்த பையனை தான் வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க வந்துட்டு பெரிய வீராதி வீரர், மன்னாதி மன்னர், பெரிய சக்கரவர்த்தியாக போகிறாரு, அவ்வளோ எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழே வந்து ஆள போகிறாரு, அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி அவர் வந்துட்டு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய சங்கடங்களை வந்து அவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும், பட் ஆனால் வந்து கண்டிப்பாகவே ஆயிடுவார் பெரிய சக்கரவர்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இன்டெரக்டாக ராஜராஜ சோழாவை தான் சொல்கிறாரு. அது எல்லாருக்குமே, இவங்க ரெண்டு பேருக்குமே புரியும். அப்போ வந்து இவர் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல வானதிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, அப்படியே ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அவங்க தான் ஏற்கனவே வந்து ராஜராஜ சோழனை வந்து விரும்புகிறாங்க இல்லையா, அதனால வந்துட்டு இவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குமா, நடந்தால் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ வந்து அவங்க பார்த்துக்கிட்டே வருவாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் ரெண்டு பேரும் கேட்டே வருவாங்க. அப்போ வந்து குந்தவைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அவங்களுக்கு கவலையாக இருக்கும்,
ஹாப்பியாக இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும், நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது நடக்குமா அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு எபிசோடில் பார்த்தோம், ஆல்ரெடி ஆதித்த கரிகாலனுக்கு வந்து இளவரசு பட்டம் சூட்டியாச்சு, மதுராந்தர தேவர் வேற அதுக்கு போட்டி போட்டுட்ருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கடந்து எப்படி ராஜராஜா வந்து வந்து சக்கரவர்த்தி ஆக முடியும் அப்படின்னு வந்து குந்தவைக்கு பெரிய டவுட், அதுதான் ஷாக்கிங்காக இருக்கும். ஆனாலும் அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வானதி வந்து குந்தவைக்கு ரொம்ப நெருக்கமான தோழி, ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு இவரை சொல்ல சொல்ல இதெல்லாம் கேட்க கேட்க. அப்போ வந்து வானதி வந்து வாங்கக்கா நம்ம போகலாம் இவர் இப்படியே சொல்லி சொல்லி என்னை வந்து இது பண்ணிகிட்டே இருக்காரு, வேணும்னே என்னை பரிகாசம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்போ வந்து குந்தவை சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், இவளை பற்றியே சொல்லிட்டு இருக்காதிங்க, இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவரை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவர் வந்து இதெல்லாம் சொல்லுவார். இது மாதிரி வந்து அவருக்கு வந்து சக்கரவர்த்தி ஆகிறதுக்குள்ளே நிறைய தடைகள் நிறைய கஷ்டங்கள் வரும், ஆனால் அதை எல்லாம் தாண்டி அவர் வந்து ஜெயிப்பார், பெரிய வீராதி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். சொன்ன உடனே வந்து அப்படியே அவள் வந்து கண்ணிலேருந்து அவளுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் மாதிரி தண்ணி வந்து அப்படியே வந்துடும் வானதி அவர்களுக்கு வந்துட்டு. அப்போ வந்து சரி கிளம்புறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை இருங்க நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் அதையும் கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வயிறை வந்து பாருங்கள் நீங்கள் எப்பயாவது, அதில் வந்து ஆளிலை இருக்கும், ஆளிலை ரேகை வந்து இருக்கும். ஆளிலைனா என்னது, பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் வந்து இருக்கிற இடம் தான் ஆளிலை. கிருஷ்ணர் ஆளிலை கிருஷ்ணன் அவங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதை வச்சு அவர் வந்து சொல்லுவார் இதுதான். அப்போ வந்து இந்த பெண்ணோட வயிற்றில் வந்து திருமாலே வந்து அவதரிக்க போகிறாரு, இவங்க அப்பாவுக்காவது கஷ்டங்கள் இருந்தது ஆனால் அந்த அவதரிக்கிற போகிற அந்த பையனுக்கு வந்து எந்த வித கஷ்டமும் இருக்காது, அவன் வந்து கடல் கடந்து தூர தூர தேசங்களெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து ஆட்சி பண்ணுவான், ரொம்ப ரொம்ப பெருமையோடு அவன் வந்து ரொம்ப இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொன்னோடனே அப்போ வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க நக்கலாக கேட்பாங்க, இவ வந்து சொல்லுவா குந்தவை வந்து சொல்லுவாங்க வந்துட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்களா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க நக்கலாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னே ஜோதிடர் வந்து சொல்லுவார், நான் சொல்கிறதெல்லாம் பழிக்கலை அப்படின்னா இவங்க என்ன சொன்னால் பரிகாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா வானதி அவர்கள் வந்து, அப்படி சொல்லும்போது ஜோசியர் சொல்லுவார், நான் சொல்கிறதெல்லாம் பழிக்கலை அப்படின்னா நான் இந்த ஜோசியை தொழிலையே விட்டுறம்மா அப்படின்னு. அப்போ வந்து குந்தவை சொல்லுவாங்க, இல்லை இல்லை வேண்டாம் கேள்வி பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பார்த்து ஒரு நாலு பேருக்கு நல்ல பலன்கள்லாம் சொல்லிட்டுருக்கீங்க, அதெல்லாம் நிறுத்த வேணாம் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் நடக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து என்னை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை கிட்ட வந்து ஜோசியர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா இவங்க வானதி வந்துட்டு அப்படியே தீனமான குரலில் அக்கானு கூப்பிட்டே மயங்கி விழுந்துருவாங்க. விழுந்த உடனே ஜோசியர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, ஐயோ என்னாச்சு ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஜோசியர் சொல்லுவாங்க. அப்போ வந்து குந்தவை சொல்லுவாங்க, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க, அது இது வந்து இவளுக்கு வழக்கம் தான், எப்போ பார்த்தாலும் மயக்கடிச்சு விடுறதா வேலை அப்படின்னு சொல்லிட்டு வடியில் படுத்து வச்சுட்டு தண்ணி தெளிச்சு எடுத்து விடுவாங்க. அப்போ வந்து குந்தவை வந்து ஜோசியர்கிட்ட வந்து மெதுவாக கேட்பாங்க, நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் கேட்கறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன், இப்போ சூழ்நிலைகள்லாம் சரியில்லை, வந்து வானத்தில் வால் நட்சத்திரம் வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க, ஸோ இதுக்கு என்ன மாதிரி சொல்லுங்க அப்படின்னோடனே ஜோசியர் வந்து சொல்லுவாங்க, நான் இங்கே வந்து ராஜாங்க காரியத்தில் ராஜ்ய விஷயத்துலலாம் எந்த ஜோசியமுமே பழிக்காதுமா, அதாவது நடக்கிறபடி நடந்துகிட்டே இருக்கும், அதனால வந்து அதை பற்றின ஜோசியம்னா நான் சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே குந்தவை சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ஜோசியரே நீங்கள் சாமர்த்தியமாக நீங்கள் வந்து தப்பிச்சுக்கிறீங்க, நான் கேட்க வந்தது என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னோடனே இல்லை. அப்போ இவங்க குந்தவை கேட்பாங்க, நீங்கள் வந்து என்னுடைய தகப்பனார் என்னுடைய சகோதரர்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் பலன் வந்துட்டு, ராஜாங்க விஷயத்தை வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு குந்தவை கேட்பாங்க. அப்போ வந்து ஜோசியர் சொல்லுவாங்க, இல்லை இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் வேற 100 நாள் நீங்கள் வாங்க, அப்போ நான் சாவகாசமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோசியர் வந்து அப்படியே வந்து பண்ணிடுவார், எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க இன்டைரக்டாக வந்து சுந்தர சோழருக்கு உடம்பு சரியில்லையா அதை பற்றி தான் அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு கருத்தையும் வந்து ஜோசியர் வந்து சொல்ல மாட்டார். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எபிசோடில் சொன்னேன் இல்லையா, ஜோசியர்கள் வந்துட்டு கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, நிறைய கஷ்டகாலம் இருக்குது மகாராஜாவுக்கு, நிறைய கஷ்டகாலம் இருக்குது அதெல்லாம் தாண்டி அவர் வரணும் அப்படின்னு இந்த அப்படி பாலிஷாக சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணு எந்திரிச்சிருவா, எந்திரிச்சோடனே குந்தவை வந்து அதான் சொல்லுவாங்க அந்த ஜோசியர்கிட்ட, மயங்கி விழுந்தாங்க இல்லையா அப்போ வந்து இந்த பொண்ணு இதே வேலை தான் மயங்கி மயங்கி விழுறது, எந்திரிச்சிட்டு இது கைலாசமா பூலோகமானு கேட்பா இதுதான் வேலை அப்படின்னு. அப்போ வந்து அந்த பொண்ணு எந்திரிச்சு அப்படி கண்ணை திறந்து பார்ப்பாங்க, அக்கா எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, ஒன்றும் ஆகலமா இன்னும் நம்ம வந்து சொர்க்கலோகத்துக்கு போல பூலோகத்துக்குலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னாச்சுன்னே தெரியலையே நான் இப்படி விழுந்துட்டேன் மயங்கி விழுந்துட்டேன் மயங்கி விழுந்துட்டேனா அப்படின்னு கேட்பாங்க.
இல்ல இல்ல அக்கா மடியில நீ தூங்கிட்டு இருக்க, இவ்வளவு நேரம் தாளாட்டு பண்ண உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி குந்தவை கேட்பாங்க. உடனே இல்லக்கா கோச்சுக்காதீங்கக்கா, எனக்கு கிறுகிறுன்னு வந்துருச்சு அதனால விழுந்துட்டேன் அப்படின்னு. ஆமா கிறுகிறுன்னு வரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் வானதி திருப்பி ஜோசியத்தை கேட்பாங்க, நீங்க இவ்வளவு நேரம் வந்து எனக்கு எல்லாம் சொன்னீங்க இல்லையா, எனக்கு நான் எப்படி இருப்பேன், என்னுடைய கல்யாணம் பண்ண போறவங்க எப்படி இருப்பாங்க எல்லாம் நீங்க சொன்னீங்க, குந்தவை அவர்களுக்கு அக்காவுக்கு வந்து எந்த மாதிரியான மாப்பிள்ளை வருவாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு உடனே ஜோசியர் சொல்லுவார், ஏற்கனவே அவங்க கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேம்மா அப்படின்னுட்டு. அப்படியா, அவர் வந்து எப்படி இருப்பாரு, மகாவீரரா வரும். ஆமா அவர் வந்து மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லுவார். உடனே குந்தவை சொல்லுவாங்க, அசகாய சூரர் அவரு, உடனே நாலேஜ்ல வந்து பிரகஸ்பதி சரஸ்வதியே தோத்துருவாங்க, வில்வித்த இல்ல அர்ஜுனன் இப்படிலாம் வந்து குந்தவை வந்து வேணும்னே நக்கலாவே பேசிட்டே வருவாங்க. யாருமே தெரியாது, பட் ஆனால் இவங்களுக்குள்ள சும்மா நக்கல் அடிச்சு பேசுவாங்க. அப்போ வந்து குந்த எப்படி வருவாரு அவர் வந்து அப்படின்னு சொல்லி வானதி கேட்பாங்க, எப்போ வருவாங்க அப்படின்னு. ஜோசியர் உடனே சொல்லுவாரு, சீக்கிரத்திலே வருவாருமா, கண்டிப்பா குந்தவையை மனம் புரிஞ்சுக்கிற போறவரும் சீக்கிரமாவே வருவாரு அப்படின்னு. உடனே குந்தவை சொல்லுவாங்க, அவர் வந்து வானத்திலேருந்து குதிப்பாரா, குதிரையில வருவாரா, யானையில வருவாரா, எப்படியோ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டே இருக்கும்போதே வெளியில வந்து குதிரை சத்தம் கேட்குதேக்கா அப்படின்னு சொல்லி வானதி வந்து குந்தவைகிட்ட கேட்பாங்க, உனக்கு மட்டும் இல்லாத சத்தம்லாம் கேட்குமா, இந்த குழந்தையில எங்கேருந்து குதிரை சத்தம் போது உனக்கு அப்படின்னோடனே, இல்ல குதிரை வந்து சத்தம் கேக்குது. சரி அப்படி இருந்தாலும் இந்த குழந்தையில வந்து குதிரையே இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன, ஏதாவது குதிரை போயிட்டு இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, இல்ல இல்ல அந்த குதிரை இங்கதான் வருது, இந்த வீட்டுக்கு தான் வருது அப்படின்னு வானதி சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போதே வெளியில ஒரே கலாட்டா, பயங்கர கலாட்டா, திடீர்னு கலாட்டாவா இருக்கும். அந்த காவலுக்கு வச்சிருக்காரு இல்லையா அவர் ஜோசியருடைய சிஷ்யர், அவர் வந்துட்டு ஒரு ஒரு ஆளை தடுத்து நிறுத்திட்டு இருப்பாங்க, உள்ள போகக்கூடாது போகக்கூடாது, உங்களை இப்போ யாரையுமே பார்க்க மாட்டார், அவர் உள்ள முக்கியமான பிரமுகர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்ல இல்ல அவசரமா எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு இன்னொரு குரல் கேட்கும், என்ன அவசரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்ல நான் இப்பயே ஜோசியரை பார்க்கணும், ஜோசியரே ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு கதவை டமால்னு திறந்துக்கிட்டு உள்ள வந்துருவாங்க ஒருத்தங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யாருன்னு இப்பயே புரிஞ்சிருக்கோம், நம்ம வந்தியத்தேவன் அவர்கள் தான். ஜோசிய வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க, வந்த உடனே அங்கே இருக்கிற மூணு பேரும் அப்படியே அதிர்ச்சியாக பார்ப்பாங்க வந்தியத்தேவனை. வந்தியத்தேவன் அவர்கள் வந்து மூணு பேரை பார்க்க மாட்டாங்க, குந்தவை தேவியை மட்டும்தான் பார்ப்பாரு. பார்த்துட்டு அவங்களுடைய அழகான ஃபேஸு, அழகான அந்த சங்கு கழுத்து, கண்கள் எல்லாத்தையும் ஒன்று அப்படியே பார்ப்பே பார்த்தா அப்படியே பார்த்துட்டு மனசில் அப்படியே பதிய வச்சுப்பாரு, இப்படி ஒரு அழகான பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உடனே சொல்லுவார், டக்குன்னு சுதாரிச்சுட்டு, இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து உள்ள லேடிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இவர் வந்து சொல்லவே இல்லை. அந்த காவலாளி வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் வெயிட் பண்ணுறேன் திருப்பி வெளியே போயிடுவார். இன்னும் ஒரு கலாட்டா அப்படின்னு வானதி வந்து நக்கலாக கேட்பா. அப்போ வந்து ஆமாம் அப்படின்னு குந்தவை வந்துட்டு, இன்னும் கலாட்டா முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. பேசிட்டு வெளியில் அப்படியே சத்தம் கேட்டுகிட்டே இருப்போம். அப்போ வந்து குந்தவை சொல்லுவாங்க, நம்ம வந்து குதிரையில் வருவாரா வானத்துலேருந்து வருவாரான்னு பேசிகிட்டு இருந்தோம், அப்போ கரெக்டாக கதவை உடச்சிட்டு உள்ளே வர மாதிரி ஒருத்தர் வராரு அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிப்பாங்க. எல்லா சத்தத்தை அது வெளியில் உள்ள சத்தத்தை விடையும் ஜாஸ்தி இந்த பெண்கள் சிரிக்கிற சத்தம் வந்து கேட்கும். அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. ஜோசியர் வந்து பெண்களுக்கு வந்து குங்குமெல்லாம் கொடுப்பாரு, எடுத்துட்டு தாம்பூலம்லாம் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. கிளம்பினதுக்கப்புறமா வெளியில் வந்தோடனே வந்தியத்தேவன் ஓரமாக நின்றுட்டுருப்பார். அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சொல்லுவார், குந்தவையினுடைய கண்களில் அவ்வளோ ஒரு குறும்பு சிரிப்பு கம்பீரம் எல்லாம் சேர்ந்து அவரை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து குந்தவைகிட்ட சொல்லுவார் வந்தியத்தேவன் வந்துட்டு, மன்னிச்சிடுங்க எனக்கு வந்து உள்ளே நீங்கள் லேடிஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இவரும் சொல்லலை, அதனால நான் இப்படி தட தடன்னு வந்துட்டேன் அப்படின்னு உடனே அவர் அப்படியே அவங்க வந்து ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுட்டு வேக வேகமாக வானதியை இழுத்துட்டு ரதத்தில் ஏறிட்டு கிளம்புவாங்க. அப்போ வந்து வந்தியத்தேவன் சொல்லுவார், இந்த குழந்தையில் உள்ள பொண்ணுங்களுக்கு மரியாதையே தெரியாது போல இருக்கு, எனக்கேட்டு ஒரு மனுஷன் வந்து பேசுகிறேன் கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் அப்படியே விறுவிறுன்னு போகாத பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொன்னோடனே அதை அப்படியே குந்தவைக்கு காதில் கேட்கும், ரெண்டு பேருக்குமே கேட்கும். அப்புறம் ரதத்தை கிளப்பிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த எபிசோடை வந்து நம்ம இதோட முடிச்சுட்டோம், அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். நன்றி.